வணக்கம் நான் உங்கள் ரீசன் கேமெல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு தாங்க கிளம்பிட்டு. அது என்ன எங்கே என்ன ஏதுங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டோ விலாகலையே கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் மைக்கு தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆகிடுச்சுங்க. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மைக்கும் ஆல்ரெடி வீணாக போயிடுச்சு. ஸோ நான் வந்து ப்ளூடூத் ஹெட்செட்டை வச்சு இது ஒயர் ஹெட்செட்டை வச்சு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அதுவுமே பார்த்தீங்கன்னா நேற்று வேலை செய்யாமல் போயிடுச்சு. நான் எப்படி இன்றைக்கி விலாக எடுக்க போகிறேன் அப்படின்னு தெரியலிங்க. இல்லைனா வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இல்லைனா பெருசாக மோட்டோ விலாகிங் கட் பண்ணிவிட்டு அங்கே சுற்றுற பிளேஸை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ போட போகிறேன். அது என்ன பண்ணுறேங்கிறது தெரில. யார் கூட போகிறோம் என்ன ஏதுங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். இப்போயே பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப 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 ஓவர் ஆகிடுச்சுங்க. இதெல்லாம் உங்களுக்கு மோட்டோ விலாக கண்டினியூ பண்ணுறேங்க. 500 கிலோ கொல்லிமலை ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4-5 டைம் போயிட்டுருக்கிறோம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு யூடியூபர் ஒருத்தர் நம்மளை கூப்பிட்டுருக்கிறாரு. அவர் கூப்பிட்டனால தான் நம்ம பார்த்திங்கன்னா கொல்லிமலை போக போகிறோம். அதுக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம கொல்லிமலை ஃப்ரண்ட் வியூ வழியாக நம்ம போக போகிறது இல்லைங்க, பேக் வழியாக போக போகிறோம். ஏன் அந்த வழியாக போகிறோன்ட்டு பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த பக்கம் போனால் வழி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி, நம்ம எப்பயுமே இந்த வழியாக தானே ஏறி எடுக்கும், அந்த வழி எப்படி இருக்குன்னு ஏறி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ பின்னாடி வழியாக தாங்க ஏற போகிறோம். நமக்கு அது சுற்று தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த வழியாக போனால் நமக்கு 100 கிலோமீட்டர், அந்த வழியாக போனால் கிட்டத்தட்ட ஒரு 135 கிலோமீட்டர் பக்கம் வருதுங்க. என்கேம் பார்த்தீங்கன்னா இப்போ டீ பிரேக் எடுக்கலான் தாங்க வந்த டீ குடிக்கணும் குடிக்கணும்னு ராவடி பண்ணாங்க. இப்போ டீ குடிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்ப போகிறோம். மணி பார்த்திங்கன்னா 6:30. என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்கு சுத்தமாக வேலை செய்யலிங்க, குறை குறை குறைன்னு தான் கேட்குது. வாய்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அப்படியே பெருசாக விலாக் எடுக்கிறதா இல்லைங்க. அங்கே போயிட்டு இருக்கிற பிளேஸை மட்டும் உங்களுக்கு கவர் பண்ணிட்டு அதை மட்டும் வீடியோவாக மேக் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேங்க. மீதிலாம் பார்த்தீங்கன்னா மோட்டர் விலைங்க தான் பண்ண முடியாது. உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அங்கே டேரெக்டாக கொல்லிமலை போயிட்டு அங்கே உள்ள பிளேஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். எனக்கே நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெட்டாவில் தாங்க போகிறோம். மெட்டாலுக்கு நமக்கு இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் வருதுங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் வந்துட்டு ஒரு 40 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா முள்ளுக்குறிச்சி வழியாக தாங்க மலைக்கு பின்னாடி வழியாக ஏற போகிறோம். மெட்டாலேருந்து பார்த்திங்கன்னா விக்னேஷ் அவர் பார்த்திங்கன்னா நம்ம கூட ஜாயின் பண்ணிக்குவாருங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா நானும் அவர் தான் பார்த்திங்கன்னா கொல்லிமலை ஏற போகிறோம். இந்தமேட்டு போகிற ரைடுலாம் பார்த்தீங்கன்னா அவர் நம்ம கூட தான் ஜாயின் பண்ணிக்கிட்டு ரைடுக்கு வருவார். சேர்ந்து தான் பண்ணுவோன்னு நினைக்கிறேங்க. இன்னும் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அடுத்த ரைடு போகலாம் அப்படின்னு ஏதோ ரைடு பிளானிங்கில் இருக்குது. ஸோ அது டைமிங்கை பொறுத்து தாங்க இருக்குது. நான் உங்களுக்கு மெட்டாலா போயிட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேங்க. என்கேம் இந்த வியூலாம் பாருங்களேன், பயங்கரமாக இருக்குங்க. சரியான பனிமூட்டங்க. அந்த மலையெல்லாம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக. ஸோ கேமராவில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கேப்சர் ஆகலை. நேரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. என்கேம் பந்தம் பார்த்திங்கன்னா என்ன கொல்லிமலைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. நம்ம நேராக போகிற ரூட்டில் பார்த்திங்கன்னா 90 கிலோமீட்டர் தான் வரும். இது மலைக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஏற போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஓ இவர் தான் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னால இவர் தாங்க, இவரு கூட தான் ரைட் பண்ண போகிறோம். நம்மளோட ஸ்டென் பைக் பார்த்திங்கன்னா இவர்கிட்ட இருந்து வாங்கி தான் அனாபுரம் நமக்கு வாங்கி கொடுத்தாரு. இவர் கூட தான் நம்ம ரைடு பண்ண போகிறோங்க. இவர் பேர் தான் விக்னேஷுங்க. இப்போ அவ்வளோ பார்த்தா டைம் ஆகிடுச்சு, கொல்லிமலை ஏற ஆரம்பிக்க போகிறோங்க. என்கேம் பார்த்தீங்கன்னா இப்போ கொல்லிமலை அடிவாரத்தில் தாங்க இருக்கும். பேக் பக்கம் ஏறுறது பார்த்தீங்கன்னா இந்த வழி தான். இதில் ஏற போகிறேங்க. பார்த்தீங்கன்னா பெருசாக நான் வீடியோ எடுக்க போகிறதில்ல. ஒரு சில இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு வாய்ஸ் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை நினச்சா தாங்க கடுப்பாகுது. அவர் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாரு. அந்த ஏறது இதில் தாங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வழி உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு கேமராவில் தெரியல, நேரில் பார்க்கும்போது தெரியுது. அவ்வளோதான், போகும்போது உங்களுக்கு சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்துகிட்டு கொல்லிமலையில் போய் மாஸ் பண்ணலாங்க. என்கேம் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ மலை ஏற ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போ தான் பார்த்திங்கன்னா பஸ்ட்டு பெண்டே வரப்போகுது. அந்த வழியில் இருக்கிற அளவுக்கு இந்த வழியில் அந்த அளவுக்கு பெண்டு வருமானு தெரியல. அந்த பக்கம் போயிருந்தால் பெண்டு போட்டு என்ஜாய் பண்ணலாம். இதில் சின்ன சின்ன பெண்டாக தாங்க இருக்குது. ஸோ இந்த ஆடையும் பார்த்தீங்கன்னா வழி நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. என்ட்ரன்ஸ்லாம் நல்லா தான் போகுது. போக போக மேலே வழி நல்லா இருக்குமான்னு தெரியலிங்க. ஏன்னா அவர் சொன்னார், இல்லை ப்ரோ இந்த பக்கம் வழியெலாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னார். வியூலாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. மேலே ஏறும்போது தான் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. என்கேம் வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மைக் கரெக்ட் ஆகிடுச்சுங்க. நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கும் இந்த மைக்குக்கு தான் பார்த்திங்கன்னா ராசியே இல்லை. மலைக்கு ஏற வழியில் பார்த்திங்கன்னா இதுதாங்க நம்ம செக் போஸ்ட்டு, ஃபஸ்ட் செக் போஸ்ட்டுங்க. இதுக்கு மேலே செக் போஸ்ட்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மேலே ஏற ஏற கண்டினியூ பண்ணுறேங்க. கிளைமேட்டுமே பார்த்திங்கன்னா லைட்டாக கூலிங்காக இருக்குது. மேலே ஏறும்போது தாங்க தெரியும் ஜில்னஸ் எப்படி இருக்குன்ட்டு. என்கேம் கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்லா தாங்க இருக்குது. ஜில்னஸும் பார்த்திங்கன்னா நல்லா தாங்க இருக்குது, கூலிங்காகவே இருக்குது. பிளேஸும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வழி எல்லாமே நல்லா இருக்குங்க, பரவாயில்ல. ஏதோ அந்த பக்கம் நான் ரெகுலராக அந்த பக்கம் தான் ஏறிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சூஸ் பண்ணி பார்த்தோம் வழியை. பரவாயில்லங்க, அவர் சொன்னார் வழி நல்லா தான் இருக்குது, ரோடு சூப்பராக இருக்குன்னாரு. அவர் சொன்ன மாதிரி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வழியும் நல்லாயிருக்கு, ரோடு வியூவும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க. என்கேம் நமக்கு இங்கே இருந்து இன்னும் கொல்லிமலைக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் சம்திங் அவ்வளோதாங்க இருக்குது. ஒரு 20 கிலோமீட்டர் தான், ஒரு 1/2 hour கூட ஆகாதுங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம போய் சேர்ந்துருவோம்.
வியூலாம் பாருங்க நல்லா இருக்குங்க. என்கேம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம கொல்லிமலைக்கு மேல போய் ரீச் ஆகுறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. வியூ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ரோடு நல்லா இருக்குங்க. அந்த ஃப்ரண்ட்ல ஏற பகுதியோட நல்லா இருக்கு. கேமரால உங்களுக்கு கேப்சர் ஆகுதான்னு தெரியல. நல்லா அந்த பனிமூட்டம் நல்லாவே போகுதுங்க. நேரில் பார்க்கும்போது நல்லா பனி இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஃபோனில் அந்த அளவுக்கு தெரியுதான்னு தெரியல. பின்னாடியே பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த காற்றுல போகிற பனி தெரியுது. ஆனால் உங்களுக்கு வந்து ஃபோனில் அந்த அளவுக்கு தெரியாது. நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா ப்ரோ டிஸ்க் மாட்டியிருக்கேன். அது உங்களுக்கு தெரியும். வீடியோ போட்டிருக்கேன் நேற்று இன்றைக்கி தான் வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கினா நேற்று நைட்டு போட்டேன். நம்ம வண்டியில் பாருங்கள் ப்ரோ டிஸ்க். அதை நான் உனக்கு ஃப்ரண்ட் கேமரா காட்டுறேன் இருங்க. பாருங்க எனக்கு ப்ரோ டிஸ்க்கு எம்டி பாயின் போட்டு இமேஜ் போட்டு ஸ்மோக் போகிற மாதிரி போட்டு கீழே பிரேக் த ரூல்ஸ்னு போட்டிருக்குங்க. அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபக்யூன்னு போட்டு சிம்பிள் காட்டுற மாதிரி போட்டிருக்குது. பனிமூட்டம் நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு செல்லில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் நேரில் பார்க்கும்போது அந்த அலாலையாக போகிறதுலாம் அப்படியே தெரியுது. இங்கே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு தாங்க போகிறோம். வியூ பாயிண்ட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியலையே அழகாக இங்கே ஒரு சின்ன வியூவாக இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா நிறுத்தி பார்த்துட்ருக்குறேங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் போயிட்டு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் போகிறதா பிளானு. ஸோ நம்ம மை கரெக்டானனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 வருத்தமாக இருக்குது. ஏன்னா வச்சுக்கோ பேசி விளாக் பண்ண முடியல. ஆனால் கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஜில்லாக சூப்பராக இருக்குது. அதை ஃபீல் பண்ணுறோம். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. அதை நினச்சா தான் இது. ஏன்னா நம்ம என்ன தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலும் இந்த ரன்னிங்கில் நம்ம பேசுகிற அந்த ஒரு ஃபீல் பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது வராது. இன்னும் நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்தையும் ஃபீல் பண்ணி பேசுவோம். அது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது நமக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியாது. நம்மளே யோசிச்சு பேசுகிற மாதிரி இருக்குங்க. அதுதான் பிரச்சனை. சரிங்க என்கேம், நான் உங்களுக்கு வியூ பாயிண்ட் போய்ட்டு வியூ பாயிண்ட்டை காட்டுறேன். என்கேம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட் வந்து ரீச் ஆயாச்சு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்குலாம் நான் ஒரு 4-5 டைம் வந்திருக்கிறேன். ஸோ நம்ம அவர் விக்னேஷ் அவர் அவர் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அவர் சொன்ன காரணத்தினால தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்தோமே. சரி ஃபஸ்ட் ரைடு வேறு ரொம்ப நாள் கழித்து கூப்பிட்டுருக்காரு அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். பேக்கில் பாருங்கள் வியூ பாயிண்ட். அங்கேருந்து பார்த்தோம்னா முழுசாக நல்லா தெரியுங்க. எனக்கே நாங்கள் பாருங்கள் அந்த மலைக்கிட்டதான் மலைக்கும் அந்த மேகத்துக்கும் நல்லா இருக்குங்க. சரிங்க ஃப்ரண்ட் வியூ காட்டுறேன். எனக்கே இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வியூ பாயிண்ட்டோட ஃப் ரண்ட் வியூ. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்ட் இல்லை. இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் வந்திருக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ்ட் நல்லா அதிகமாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் கிளம்பும். இன்கேம் இது பார்த்தீங்கன்னா கிளிப்பு சும்மா எடுத்துங்க. மொபைல் அப்படியே கையில் பிடிச்சிட்டு, ஏன்னா நம்ம பைக் ஓட்டுறதுக்கும் அந்த வியூவுக்கும் அப்படியே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே ட்ரை பண்ணி பார்த்தேங்க. நல்லா தான் வந்திருக்குது. ஆனால் லேண்ட்ஸ்கேப்பில் மாற்றி எடுத்துட்டேங்க. ஃபுட்டேஜ் திரும்பிக்கிச்சு. எனக்கு நெக்ஸ்ட்டு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் தான் வந்திருக்கோம். போட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஆனால் எதுவும் எந்த போட்டும் ஓடுற மாதிரி எங்களுக்கு தெரியல. தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. முன்னாடி நான் வந்திருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தண்ணி வழிஞ்சு வயலுக்கு போகுங்க அந்தளவுக்கு தண்ணி போயிட்டுருந்துச்சு. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தண்ணி கம்மியாக இருக்குது. தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு பார்த்து போட் ஹவுஸ் ரன்னிங்கில் இல்லைன்னு நினைக்கிறேன். சும்மா உள்ள வேணால் வந்து அப்படியே பார்த்துட்டு போகலாம். அவ்வளோ இந்த போட்டில் தான் ரெண்டு பேர் உட்காந்து ஓட்டி ஓட்டும் போது ரெண்டு பேர் திண்ணாட உட்காந்துக்கலாம். 4 பேர் போகிறது சும்மா அப்படியே உள்ளே வந்துட்டு வேணால் பார்த்துட்டு போக வேண்டியதுதான். எனக்கே நெக்ஸ்ட் எங்கே இருக்கிறன்ட்டு பார்த்தீங்கன்னா போட்டிங்கில் நாங்கள் ட்ரிப் போட்டிங் போயிட்டுருக்கோம். போட்டிங்கில் தாங்க இருக்கிறோம். காலைல இப்பயே வழி எடுத்துக்கிச்சு. பாதி தூரம் கூட இன்னும் போகல. போய் அங்கே ரவுண்ட் அடித்து முடிச்சுட்டு வரணுங்க. போயிட்டு வரத்துக்குள்ள நாக்கு தள்ளி ஒரு வழி ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். பேக்கில் மேய்ச்சாதாங்க வேலை ஆகும். ஈஸியாக போகலாம். அவங்க நினச்சி சிரிப்பானுங்க. ஓட்ட தெரியாம ஓட்டுறான்ட்டு முடியலீங்க முடிய போகுது. அங்க போய் சேர்ந்தோம்னா முடிஞ்சிடும். செல்லு தண்ணிக்குள்ள மொத்தமா முடிஞ்சிடும். வந்து நூல் ஆயிட்டங்க.
எண்ட் கேம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா போட்டிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்துட்டேங்க. சரியான டயர்டுங்க, கைகாலெலாம் பயங்கர வலி எடுத்துக்கிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் தான் போக போகிறோம். அது என்ன ஃபால்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா ஃபால்ஸோ நம்ம ஃபால்ஸோ என்னமோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் தாங்க போக போகிறோம். பேசக்கூட முடியலங்க, விளாக் எடுக்கவே மூச்சு வாங்குது. சரிங்க எண்ட் கேம், நான் அந்த ஃபால்ஸ் போயிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தான் ஆகாய நீர்வீழ்ச்சி கடைசியாக போகலான்ட்ருக்குறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு வந்துட்டோம்னா வேறு எங்கேயுமே நடக்க முடியாது, உடம்புல தெம்பு இருக்காது. அதனால் நம்ம நான் ஃபால்ஸ் போயிட்டு வந்துட்டு அடுத்து ஆகாய நீர்வீழ்ச்சி போகலான்ட்டு ஒரு பிளானிங்க எனக்கு. நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வருஷன் V2 ஓட்டுறோங்க, R15. அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம விக்னேஷ் பார்த்தீங்கன்னா நம்மளோட MT ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. நம்ம V2 எப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு ஓட்டி பார்க்கலான்ட்டு ஓட்டி பார்க்குறாங்க. நல்லா இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு, ஸ்மூத்னஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் நம்மளோட வண்டி அளவுக்கு வராது, ஏன்னா நம்மளோட பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சாருங்க. இது பார்த்தீங்கன்னா இதுலேயும் சென்சார் இருக்குது, ஆனால் நம்ம வண்டி அளவுக்கு இதில் சென்சார் அதிகம் கிடையாதுங்க. ஆனால் இந்த வண்டி தாங்க பரவாயில்லைங்க என் கேம். ஏன் இந்த வண்டி பரவாயில்லன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் பார்த்தீங்கன்னா வச்சுங்க சென்சார் பார்த்தீங்கன்னா கம்மி. நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா சென்சார் அதிகங்கிறனால சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஏதாவது சென்சார் வேலை வச்சதுன்னு வச்சுங்க எல்லா ஒயர்கிட்டையும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக நமக்கு எந்த ஃபால்ட்டும் வந்ததில்லை. இன்ஜினில் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த லைட் எரியுது. நானும் ஸ்டோரும் போய் 5-6 வாட்டி கிளியர் பண்ண போயிட்டேன், ஆனால் அது பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ண முடியலைங்க. என் கேம் நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா ஃபால்ஸ் தாங்க போகிறோம். நம்ம அண்ணா ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக தான் வருதுங்கிறாங்க, போய் பார்த்தா தாங்க தெரியும். நான் நம்ம அண்ணா ஃபால்ஸ் போய் கண்டினியூ பண்ணுறேன். என் கேம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா ஃபால்ஸ் வந்தோம். ஆனால் பின்னாடி பாருங்கள் தெரியும் உங்களுக்கு, அதான் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு. ஆனால் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணி வரலீங்க, தண்ணி வராத காரணத்தினால. அப்புறம் அடுத்து எங்கே ஆகாய ஃபால்ஸா? அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆகாய ஃபால்ஸ் தான் போக போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி வரல. ஆகாய ஃபால்ஸ் தான் போய் இறங்கி ஏறது வந்து நூலாயிரணும். ஸோ அடுத்து அங்கே தாங்க போகிறோம். என் கேம் விக்னேஷ் பார்த்தீங்கன்னா அவர் நம்ம வண்டி ஓட்டுறதை பார்த்துட்டு பயந்துட்டாருங்க. ஏன்னா அவரே அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு போயிடுக்காராமா, பெண்டெலாம் அந்த அளவுக்கு போட்டதே இல்லையாமா. சொன்ன மாதிரி ஒரு வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சியில் டிஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு போட்டு தட்டு தட்டுன்னு தட்டிட்டோம். பெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பூந்து விளையாட ஆரம்பிச்சிட்டேங்க. நானே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெண்டு போட்டது கிடையாது. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபுல்லாக ஃபேரிங்கே கீழே விழுந்து அடிப்படுன்ட்டு நேக்கடில் பார்த்தீங்கன்னா பெண்டு போடுவேன். இங்கே ஹீல்ஸை பார்த்தவளோ ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வச்சுங்க பூந்து விளையாட ஆரம்பிச்சிட்டேன். விக்னேஷ் அவர்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டுட்டாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த அவரே அந்த வண்டியில் அந்த அளவுக்கு பெண்டு போட்டது இல்லையா. நான் பெண்டு போட்டதை பார்த்துட்டு அவர் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ வண்டி இந்த அளவுக்கு விரட்டுற, இப்படி வண்டி ஓட்டுற அப்படின்ட்டு. நம்ம வண்டி எந்த அளவுக்கு ஓட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னும் தெரியல. ஏன்னா நம்ம ரைடிங் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்குங்க நமக்கு. என் கேம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், விளாகே பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் வண்டி ஓட்டிட்டு ஒரு கையில் தான் விளாக் எடுத்துட்டுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆகாய நீர்வீழ்ச்சி தான் போக போகிறோம். இன்னும் ஆகாய நீர்வீழ்ச்சிக்கு எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஆகாய நீர்வீழ்ச்சி போய் ரீச் ஆகிடுங்க. அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறியா? என் கேம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு தான் பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தான் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு டிக்கெட்டை கொடுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். கீழே இறங்குறது கூட ஏதோ ஒரு அளவுக்கு பிரச்சனை இல்லை, இறங்கிடலாம். ஆனால் ஏறும்போது தான் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஏற போகிறோனே தெரில. ஏறுறத நினச்சா தான் பார்த்திங்கன்னா மனசெல்லாம் புண்ணாகுது. யாராச்சும் இறங்கி மேலே ஏறி வராங்களா அவங்ககிட்ட கேள்வி? ஆனால் எப்படின்னா அதான் இறங்கி வரவங்ககிட்ட ஃபன் பண்ணலாம். இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணே பார்த்தீங்கன்னா சங்கட்டமாக இருக்குது. எல்லாம் நம்மளே என்ன பைத்தியம் மாதிரி பார்க்குறாங்க. இவர் எனக்கு தெரிஞ்சு பேருக்கு தான் பிளாக் எடுக்கிறேன்னு வந்தார். இது வரைக்கும் ஃபோனை தூக்கி பேசினா இன்னும் ஒரு டைம் கூட பார்க்கவே இல்லை. ஃபோன் எடுத்து பேசுங்க பிளாக் எடுங்க கேட்டா இல்லை ப்ரோ பிளாக் எடுக்க சங்கட்டமா இருக்கு பழக்கம் இல்லை அப்படிங்கிறாரு. ப்ரோ இப்போ பிளாகர்னா இருக்கு, பிளாக் எடுக்க தானே பிளாகரு. என்கே மொத்தம் எத்தனை படின்னு பார்த்தீங்கன்னா 1050 படிங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபைனலாக படியே இறங்கி முடிச்சாச்சுன்னா ஒரு 50 படியாக 100 படியாக தான் இருக்கும். இப்போ என்னென்னா இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா முட்டிலாம் பயங்கர வலி எடுத்துக்கிச்சு. ஆனால் ஏறும்போது இப்போ எப்படி ஏற போகிறேன்னு தான் தெரியலிங்க. ஏறுறதுக்குள்ளே எப்படின்னு வந்து நூலாகி சுண்ணாம்பாயிடுவோம்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபால்ஸில் தண்ணி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக தான் ஊற்றுது. பக்கத்தில் போய் பார்த்தா தாங்க தெரியும். என் கேம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலாக ஃபால்ஸ் கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம். ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க ஃப்ரண்ட் வியூவில் பார்க்குறேன். ஓ
பஸ்லாம் கேட்குங்களா? எம்கேஎம் தெரியுதா? பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இருக்குது, நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். இருங்க, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வந்து ரீச் ஆயாச்சுங்க. ஆனால் நான் நினச்சதுன்னு வச்சுங்க ரொம்ப ரொம்ப ஹைட்டுன்னு அப்படின்னு எல்லோரும் நிறைய பேர் சொன்னாங்க. நான் இன்னும் ரொம்ப ஹைட்டாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் ஹைட்டு தாங்க. ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக தான் வருது, ஆனால் குளிக்கலாங்க. இப்போ அடுத்து குளிக்க போகிறதா தான் ஐடியா, குளிக்க போகிறோம். என்கேம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் குளித்து முடிச்சாச்சுங்க. குளித்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்புறோம். ஃபால்ஸ் தெரியுதாங்க, குளித்து முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறோம். யார் யார் குளித்தான்னு பார்த்தீங்கன்னா நானும் மணியும் தான் குளித்தோம். விக்னேஷ் அவர் பார்த்தீங்கன்னா குளிக்கவே இல்லைங்க. இறங்கி வந்த கால் வைப்ரேஷனே பார்த்தீங்கன்னா இன்னும் சரியாகாமல் இருக்குது. இப்போ எப்படி ஏற போகிறோம்னு தான் தெரில, ஏறதுக்குள்ள நொந்து நூலாயிரும்னு நினைக்கிறேங்க. என்கேம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏறி முடித்தாச்சு. அவங்க ஓடிட்டாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் வரத்துக்குள்ளே ஒரு வழியாக நொந்து நூலாகி வந்துட்டாங்க. இங்கேதான் வந்து சேர்ந்தாச்சு. இந்த நாய் ஓடிட்டாங்க, எங்களால் சுத்தமாக முடியல. உசுறு போய் உசுறு வந்து எப்படி ஒரு அடியாக வந்தாச்சுங்க. இப்போ அவ்வளோவாங்க, டிஃபன் இறங்கி போகிற மாதிரி பிளான் இல்லை. மணி பார்த்தீங்கன்னா 1:30 தான் ஆகுது. ஜூஸ் கடையில் போய்ட்டு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே ரிட்டர்ன் கிளம்புறது தாங்க. என்கேம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஹீல்ஸ் விட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மணி பார்த்தீங்கன்னா இப்போ 2:00 தான் ஆகுது. ஏன் இன்னாருமே இறங்க ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குற மாதிரி வேறு அந்தளவுக்கு ப்ளேஸும் இல்லைங்க. சில டைம் ஆகுது, வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ரைடு பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோன்னு தான், பிளானிங் எதுவும் இல்லை. ஸோ ஒரு 2-3 weeks கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளானிங் இருக்குங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேங்க. பெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த பக்கம் வந்தோம்னா வச்சுங்க பெரிய பெரிய பெண்டாக இருக்குங்க, ஜாலியாக இருக்கும். ஆனால் பின்னாடி உக்காந்துருக்கிற மணி தாங்க பாவம். பெண்டு போடும்போதெல்லாம் அழுகுறாங்க, டே டே இப்படிலாம் பெண்டு போடாதரா, இனிமேல் நீ கூப்பிட்டீங்கன்னா நான் ரைடே வரமாட்டேன்டா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கெல்லாம் வரும்போது அட்வான்ச்சர் தேவைங்க, நல்லா பெண்டு போட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் வரதே ஹில் ஸ்டேஷனு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயப்படுறான். நம்மலாம் பார்த்தீங்கன்னா ரைடிங் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாகிடுச்சுங்க. இப்போலாம் தர ஓட்டுற அளவுக்கு பெண்டு போடுறோங்க. சரிங்க, என் கேம் நமக்கு இங்கேருந்து இந்த மலை விட்டு இறங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் 40 bend பக்கம் இருக்குங்க. 40 bend இறங்கிட்டோம்னா மலையை விட்டு இறங்கிடுவோம். பைக் லவர்ஸுக்கும் கார்னரிங் லவர்ஸுக்கும் தான் பார்த்தீங்கன்னா அந்த மலையை ஹீல்ஸோட பெண்டில் பார்த்தீங்கன்னா படுக்க போடுறது எவ்வளோ சுகங்கிறது தெரியும். கீழே விழுந்து அடிபடுந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாப்பினஸ் தான் முக்கியம். ஒவ்வொரு பெண்டுலையும் படுக்க போடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பாருங்களேன் நம்ம எந்த அளவுக்கு படுக்க போகிற அளவுக்கு நமக்கு ரைடிங் ஸ்கின் வளர்த்தி வச்சுருக்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பெண்டு போடுறோம். சரிங்க, என்கேம் இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 bend தாங்க இருக்குது ஹில் ஸ்டேஷனை விட்டு கீழே இறங்கிடுவோம். என்கேம் இந்த பெண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே விழுந்துருப்போம், ஏன் மேலே தப்பு இல்லை. ஃபுட்ரஸ் கீழே உரசுற அளவுக்கு நான் பெண்டு போட்டோம்ல, மணி பார்த்தீங்கன்னா கால் எடுத்துட்டாங்க, ஜெஸ்ட்டு மிஸ்ட்டு தப்பிச்சிட்டாங்க. என்கேம் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் ஆகிடுக்கும். பார்த்தீங்கன்னா முன்னாடி இப்போ நான் ரொம்ப நல்லாவே பெண்டு போட கற்றுக்கிட்டேன், ஃபுல்லாகவே நான் பெண்டு போட ஆரம்பிச்சிட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல பெண்டு போட்டுக்கிட்டு இருந்தேன். இவன் என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக பெண்டு போட்டு கீழே திருப்பும் போது காலை தூக்கிட்டு நின்னாரு, நாங்கள் விழுந்திருப்போம். ஸோ ஆனால் என் மேலே மிஸ்டேக்கில் நான் நல்லா பெண்டு போடுவேன், வண்டி ஓட்டுறதுக்கு நல்ல சர்வீஸ் இருக்குது. அவன் பயத்தில் பார்த்தீங்கன்னா காலை இறக்கிட்டான், இன்னும் விழுந்திருக்க வேண்டியது. ஆனால் எப்படியோ தப்பிச்சாச்சு. எந்த அளவுக்கு பெண்டு போட்டிருக்குன்னா நான் போயிருங்க, நான் ஆப்போசிட்டில் கேமராவில் காட்டுறேன் பாருங்க. டயரோட எஜ்ஜே இந்த ரெண்டு கார்னர் தான். ஸோ அந்த கார்னர் அளவுக்கு நான் பெண்டு போட்டிருக்கிறேன், தெரியுதா? அந்த டயர் அச்சு தேஞ்சிருக்கிறது பிளாக் கலரு. ஸோ இது வரைக்கும் கார்னரிங் போட்டிருக்கேன், அந்த அளவுக்கு கார்னரிங் கற்றுக்கிட்டாச்சு நம்மளோட பைக் ஸ்கின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா மலை விட்டு ஃபுல்லாக இறங்கி முடிச்சாச்சுங்க. மலை விட்டு இறங்கி கிட்டத்தட்ட அவுட்டரே ஒரு 10 km பக்கம் வந்துட்டோம். வந்துட்டு இந்த பேக்கரில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி குடிச்சிட்டு ஒரு டீலாம் குடிச்சு முடிச்சுட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோங்க. இன்னும் இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 km சார்பாக இருக்குங்க. இதோட இந்த வீடியோ இந்த இடத்துல எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதாங்க. சரிங்க, என் கேம் இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் இல்லை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆலில் போட்டு வச்சுங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதிகமாக ட்ராவல் வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக இல்லைனாலும் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் அந்த மாதிரியாச்சும் வீடியோஸ் கண்டினியூ பண்ண உங்களுக்கு கொடுத்துருவோங்க. மறக்காமல் எல்லோரும் பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட்டுக்குங்க. நீங்கள் பேசுகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குங்க. அந்த ஃபால்ஸில் இறங்கி ஏறினவளோ டயர்டு, இப்போ ஓரளவுக்கு ஓகே ஆகிடுச்சு, தொண்டை மங்கிக்கிச்சுங்க. சனி கேன் கேம் இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கன் ஆலில் போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதோட அந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேங்க. டாட்டா பாய் பாய். பைக்கில் போகும்போது மறக்காமல் ஹெல்மெட் போட்டுங்க, ஹெல்மெட் ரொம்ப முக்கியம்.